ரகசியம் பரம ரகசியம் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள், நெஞ்சார்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வீடியோ போட முடியல, பல நேயர்கள் ரசிகர்கள் ஏன் வீடியோ தொடர்ந்து வரலை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆத்தென்டிக்காக சில தகவல்கள் ரகசியங்கள் கிடைக்கிறப்ப உடனடியாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம். கட்டாயம் நேயர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் போடக்கூடிய மாஸ்டர் பிளான், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், கோட்டையில் ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் நம்ம செய்தியாளர்கள் சில ரகசியங்களை, சில தகவல்களை கேட்டுப்பட்டுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா, பரமரகசியம் எப்போதுமே ரொம்ப ரொம்ப அக்யூரட்டாக துல்லியமாக என்ன நடக்க போகுதோ அதை தான் நம்ம பேசிட்டு வந்திருக்கிறோம். வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசுகிறது கிடையாது. அதனால தான் நம்ம வீடியோ கூட தாமதம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பரமரகசியத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பக்கம் கொரோனா பீரியடருக்காக இந்த அரசு முழு மூச்சில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும், மறுபக்கம் சத்தம் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை தூசி தட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம செய்தியாளர்கள் மோப்பம் பிடிச்சிட்டு வந்து சொன்னாங்க. ஆமாம், அது நடந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்களின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சார்ஜ்ஷீட்டே போடலாம் அப்படின்றாங்க. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் மாட்ட போகிறார் அப்படின்றாங்க. புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சருக்கும் பிடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக வந்து இந்த முன்னாள் அமைச்சர்களின் மீதான இந்த ஊழல் புகார் பட்டியலை ரொம்ப ஆதாரத்தோடு வைப்பதன் மூலம் அதிமுகவுக்குள் ஒரு பெரிய ஒரு அணுகுண்ட துல்லிய தாக்குதலை நடத்துவதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டமிடுகிறார் அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று நடந்துகிட்ருக்கு, நிறைய காம்ப்ரமைஸ் பேசுவதற்கு சில முன்னாள் அமைச்சர்கள் முற்படுறாங்க, கட்சி மாறுவதற்கும் தயாராகிட்டுருக்கிறாங்க, பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல், கடந்த முறை ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் மீது பிடி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம செய்தியாளர்கள் ஊர்ஜிதமாக கொடுக்குற தகவல். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, திரு ஸ்டாலின் அவர்கள் போடுற ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்றது நீட் தேர்வுக்கு எதிராக அவர் வகுக்கக்கூடிய வியூகம். அதை பற்றி நம்ம செய்தியாளர் ஒரு முக்கியமான ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியிடம் பேசிகிட்டு இருந்திருக்கிறார். என்ன சார், வந்து நீட்டை வந்து ரத்து செஞ்சிருவோம் அப்படின்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, எதிர்கட்சிகள்லாம் உங்களை பிடிச்சி உலுக்கி எடுக்கிறாங்களே அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அவர் வந்து முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமான இடத்தில் இருக்கக்கூடியவர். அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இங்கே பாருங்கள், திமுகவோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, நீட்டுக்கு எதிராக முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இந்த கூட்டத்தொடரில் நீட்டுக்கு எதிரான சட்ட முன்வரைவையே அவங்க கொண்டு வர போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வந்துட்டு அதை அமைச்சரவையின் ஒப்புதலை வாங்கிட்டு அந்த நீட்டுக்கு எதிரான இந்த சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கும் அனுப்புவாங்க, மத்திய அரசுக்குமே பிரதமருக்குமே அனுப்பி வைப்பாங்க. ஆனால் கட்டாயம் முதலமைச்சருக்கும் தெரியும், இந்த அரசுக்கும் தெரியும், மத்திய அரசு ஒத்துக்காது, குடியரசுத் தலைவர் இதை பற்றி கண்டுக்கவே மாட்டார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ நீட்டை வச்சு என்ன வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இதில் என்ன அப்படின்னா, நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர் தலைமையில் தான் நீட்டுக்கு எதிராக, நீட்டை பற்றி அலசி ஆராய, இன்னும் சொல்லணும்னா நீட் பாதிப்புகளை அறிவதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க, ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே தான் ஒரு மாஸ்டர் பிளான் ஒளிந்திருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்தியாளர் சொல்கிறது, இந்த ஏ.கே. ராஜன் அவர்கள் தான் நீட் தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு கதவை திறந்து வச்சார். அவர் சொன்ன வாதம் என்ன அப்படின்னா, திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது பொது நுழைவுத் தேர்வுக்கு எதிராக ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது, அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து நீட்டுக்கான விலக்கை உச்சநீதிமன்றத்திலேயே பெற முடியும்,
ஏனோ தெரியல அன்றைக்கு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை எடுத்து வைக்கலை. உண்மையில் எனக்கு தெரிந்த சட்ட அறிவின் அடிப்படையில் சொல்கிறேன், இந்த பொது நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டம் இருக்கிறதே அது ஒன்றே போதுமானது நீட்ட வரவிடாமல் தடுக்க அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார். அதை வந்து முதலமைச்சரான பிறகு கவனித்த திரு ஸ்டாலின் அவர்கள் சரி கூப்பிடு அவரை அப்படின்னு சொல்லி தான் அவர் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கமிட்டி அப்படின்னு சொன்னாலே கிணத்துல கள்ள போடுறதும் ஒன்று, ஒரு கமிஷனை போடுறதும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜல்லிக்கட்டில் வன்முறை நடந்தது அப்போ ஒரு கமிஷனை போட்டாங்க, ஸ்டெர்லைட்டில் வன்முறை நடந்தது அப்போது ஒரு கமிட்டி, பரமக்குடி துப்பாக்கி சூடா அப்போது ஒரு கமிஷன், ஏன் வந்து ஜெயலலிதா மரணமா ஆறுமுகசாமி கமிஷன் இப்படிலாம் போடுவாங்க. ஆனால் வந்து இது காலம் கடத்துகிற செயலாக பண்ணுவாங்க. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு கால வரம்பே கொடுத்துட்டார். வெகு விரைவாக நீங்கள் எங்களுக்கு இந்த நீட் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யணும், பாதிப்புகள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கார். அந்த கமிஷன் அதில் இருக்கிற உறுப்பினர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் கூட வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ பலருமே என்ன சொல்கிறாங்கன்னா நீட்டுனால் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க பாதிப்பு அப்படின்லாம் பேசிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் கமிஷனை போட்டிருக்கீங்க, இது என்ன பித்தலாட்டம் அப்படின்லாம் கேட்குறாங்க. இது வந்து ஒரு அரசியல் அரைவேக்காடுத்தனமான பேச்சு அப்படின்னு சில அதிகாரிகள் நம்மளோடு சொல்லியிருக்காங்க நம்ம செய்தியாளர்கள்ட்ட. என்னென்னா நம்ம சும்மா போய் உச்சநீதிமன்றத்தில் நான் சொன்னால் ஒத்துக்குவாங்களா? இங்கே தான் தமிழ்நாடு அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான நகர்த்தை பண்ணுறார். என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த நீட்டுக்கு எதிரான வழக்கு வந்தபோது முதல்ல நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா நீட்டு கூடாது அப்படின்னு இடைக்கால தடையெல்லாம் விதித்தாங்க. அப்போ நீட்டு இருக்காது போல இருக்குன்னு எல்லோரும் சந்தோஷப்பட்ட போது தான் ஒரு 200 மாணவர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லி அப்போ தான் இந்த நளினி சிதம்பரம் அவர்கள் வாதிட்டது. அப்போ திடீர்னு நீதிபதி என்ன சொன்னார்னா தமிழ்நாடு அரசு சொல்லுது கிராமப்புற மாணவர்கள் நலிவடைந்த மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறதா சொல்கிறீங்க, ஆனால் அதற்கான தரவுகளை அதற்கான ஆவணங்களை அதற்கான சாட்சியங்களை நீங்கள் சரியாக வைக்கலை முன்வைக்கலை, இப்படி இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள்னு நீங்கள் நிரூபணம் செய்யலை, அதனால் நான் வந்து இதை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு தான் நீட்டுக்கு வந்து அவர் அமல்படுத்துவதற்கு உத்தரவிட்டார். இதுதான் ரொம்ப முக்கியமான நுட்பமான அம்சம். இதை உணர்ந்து தான் இந்த சட்டத்தின் இந்த அற்புதமான இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு தான் இவர்கள் வந்து இந்த ராஜன் அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள்னு சயின்டிஃபிக்காக சட்டப்பூர்வமாக நிரூபிப்பதற்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம அதிகாரிகள் சொல்வது இங்கே பாருங்கள், மத்திய அரசு ஒத்துக்காது, மோடி ஒத்துக்க மாட்டார், ஆர்எஸ்எஸ் ஒத்துக்காது, நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படின்றது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் போய் இங்கு திரு கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது பொது நுழைவுத் தேர்வுக்கு எதிராக நம்ம இயற்றிய சட்டத்தையும் சொல்லி இங்கு எப்படியெல்லாம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத அறிவியல் பூர்வமாக சட்டப்பூர்வமாக நிறுவி நம்ம வந்து விளக்க பெற முடியும் அப்படின்ற பெரிய மாஸ்டர் பிளானோடு தான் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற தகவல் அடுத்த ஆண்டு உறுதியாக நீட் இருக்காது அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் நம்புவதாக நமக்கு சொல்கிறாங்க. நிறைய சட்ட நிபுணர்களும் அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் சொல்லணுன்னா நீதியரசரே ஏகே ராஜன் அவர்களே சொல்லியிருக்கிறார், கட்டாயம் நம்ம விலக்கு வாங்க முடியும், யார் தயவும் தேவையில்லை, அரசியல் அழுத்தமே தேவையில்லை அப்படின்னு. அதனால் அடுத்த ஆண்டை நோக்கி தான் இவங்க காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள், ரொம்ப பதமாக நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாஸ்டர் பிளானில் முதலமைச்சர் ரொம்ப அழகாக காய் நகர்த்தி இருப்பதாக நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. அது பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து எழுவர் விடுதலை. எழுவர் விடுதலை பற்றி ஆளுநர் அறிக்கையில் கூட குறிப்பிடப்படவில்லை அப்படின்லாம் சிலர் சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஆனால் எழுவர் விடுதலை பொறுத்த வரைக்கும் நம்ம கோட்டையில் விசாரித்த போது செய்தியாளர்கள் சொல்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் எழுவர் விடுதலையை சாத்தியப்படுத்தணும்னு நினைக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈழ தொடர்பாக ஈழ யுத்தம் தொடர்பாகலாம் திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, விமர்சனம் இருக்குது, அது ஒரு பெரிய நெருக்கடியெல்லாம் இருந்துகிட்ருக்கு. இன்னும் சொன்னோம் அப்படின்னா இதன் காரணமாகவே நிறைய இளைஞர்கள் மாற்று கட்சி இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் போயிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் உணர்ந்து தான் திரு ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் அப்படின்னா
இப்போது எழுவர் விடுதலையை நம்ம பண்ணோம்னா வேறு பல சிக்கல்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறார். இது சரியான டைம் அல்ல அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அதுக்கு என்ன காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா, எழுவர் விடுதலை இப்போது சாத்தியப்படாது, ஆனால் ஏழு பேருக்கும் நீண்ட கால பரோல் கொடுக்கலாம் அப்படின்னு காய்களை நகர்த்துவதா நமக்கு செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தொடரெலாம் முடிந்த பிறகு ஏழு பேருக்கும் கிட்டத்தட்ட ஓராண்டு பரோல் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு எழுவர் விடுதலையை சாத்தியப்படுத்தலாம். அதற்கு பிறகு மாநில அரசே உத்தரவு போட்டு நம்ம வந்து ஆளுநரும் வேண்டாம், குடியரசுத் தலைவரும் வேண்டாம், மாநில அரசின் சட்டங்களை பயன்படுத்தியே விடுதலை செய்யலாம்ன்ற முடிவில் முதல்வர் இருப்பதாக சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட திரு திருமாவளவனும் திரு ரவிக்குமாரும் போய் பார்த்துருக்குறாங்க முதலமைச்சரை. முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், கட்டாயம் நம்ம செய்வோம், இந்த 100 நாட்களுக்குள் நம்ம பரோலில் விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்ற, பரோலில் விட்டுறலாம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்ததா நமக்கு தகவல் கிடைக்கிது. இது அடுத்த கட்ட நகர்வு. இதில் இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது. பாரதிய ஜனதா இதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதை பற்றியே நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோட் போட போகிறோம். ஸ்டாலின் டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல, அங்கே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது, பிரதமர் என்ன பேசினார், பிரதமருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் கட்டாயம் பேச போகிறோம். ஆனால் இதில் நம்ம சொல்ல விரும்புவது, பாஜகவுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எழுவர் விடுதலை மூலமாக அப்படி அவங்க வெளியில் வந்தால் திமுக காங்கிரஸ் உறவில் விரிசல் வந்து இந்த கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கா, அப்படி வாய்ப்பு இருந்தால் அந்த காடை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் பாஜகவுக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு விளையாட்டை நம்ம விளையாடலாமா அப்படின்னு யோசிப்பதாக சொல்கிறாங்க. அது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் வெகு விரைவில் பரோல் கிடைக்கலாம் அப்படின்றத பரம ரகசியம் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிவிடுகிறது. இப்போ அடுத்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்றது வெள்ளை அறிக்கை. நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கையை கொடுக்க போகிறார். பலருமே கேட்கலாம், இது என்ன, அன்றைக்கி அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி சொன்னார், அது என்ன வெள்ளை அறிக்கை, சிவப்பு அறிக்கை, மஞ்சள் அறிக்கை அப்படின்னு. அப்படி இல்லை, வெள்ளை அறிக்கை என்பது சட்டப்பூர்வமான ஒரு ஆவணம். நீங்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி. இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்ற விஷயத்தை ஏன் எடுக்கிறாங்க? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், நிதி நெருக்கடி ரொம்ப மோசமாக இருக்குது, நிதி எவ்வளவு இருக்குன்றத பற்றியெல்லாம் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறோமே, அன்றைக்கி நிதியமைச்சர் ஓபிஎஸ் தான் அதெல்லாம் சொல்லிட்டாரே, பிறகு என்ன பெரிய வெள்ளை அறிக்கை அப்படின்னு பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி அதில் இருக்கிற சூட்சமத்தை புரியாமல் பேசுகிறார் அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார். அவருக்கு அது விஷயம் தெரிஞ்சு சொல்கிறாரா இல்லை சரி ஏதாவது சொல்லணுமே தட்டி கழிக்கணுமேனு சொல்கிறாரான்னு தெரியலங்க. ஆனால் இன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இந்த வெள்ளை அறிக்கையை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கையின் நோக்கம் தமிழ்நாடு எவ்வளவு மோசமான நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்பதை சொல்வது மட்டுமல்ல, அதான் ரொம்ப முக்கியம், அதுக்காக இந்த வெள்ளை அறிக்கை மட்டும் இல்லை, அதை தாண்டி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, கடந்த ஆட்சியில் நிறைய நிதி குளறுபடிகள், நிதி மேலாண்மையில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒரு துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இன்னொரு துறைக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய குளறுபடிகள் நடந்துட்டுருக்கு. ஒன்று, ரெண்டாவது, இவங்க சொல்கிற ஃபிகரில் நிதி நெருக்கடி இல்லை, அதை தாண்டி ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது, இவங்க சொன்ன டேட்டாவே தப்பு, இவங்க சொன்ன புள்ளி விவரங்கள் தப்பு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க கடன் வாங்கினாங்க இல்லையா, அந்த கடன் அளவு இவர்கள் சொன்னதை காட்டிலும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு பட்டியல் பட்டியலாக எடுக்க போகிறாங்க போல இருக்குது. ஒவ்வொரு துறை சார்ந்துமே அவங்க வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது நிறைய உண்மைகளை பட்டவர்த்தனமாக வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விதமான அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கையை வைத்த பிறகு தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய உரையாற்ற போகிறார். எவ்வளோ மோசமாக இவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, ஆட்சி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குளறுபடி பாருங்கள், இதற்கு பிறகு நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்வார் போல் இருக்குது. அப்படி ஒரு பெரிய திட்டத்தோடு தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுவும் இந்த நிதியமைச்சர் கண்டுபிடிச்சிட்டு வர முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் பல பெருந்தலைகளோட தலை உருளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான அம்சம். நீங்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா, மா சுப்பிரமணியன் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்கிறார், டெய்லி கொரோனா நோயாளிகளுக்கு சாப்பாடு செலவு இருக்குல்ல,
அதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. அதை 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 அவங்க சரி செஞ்சாலே ஒரு நாளைக்கு 30 லட்சம் மிச்சப்படுத்தியிருக்கிறாங்க. பருப்பு டெண்டரில் 200 கோடி மிச்சப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கிறதெல்லாம் புள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, செக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இவ்வளவு துல்லியமாக செய்வதற்கு காரணம், நாம் தான் பரம ரகசியத்தில் முன்பே சொன்னோம், இந்த ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஊழல் புகார் பட்டியல், அந்த பட்டியலில் அவ்வளவு டேட்டா வச்சுருக்கிறாங்க, அவ்வளவு பிரேக்கப்ஸ் வச்சுருக்கிறாங்க, எங்கெல்லாம் தவறு நடந்தது, எங்கெல்லாம் இவங்க வந்து கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க, அந்த தகவல்களை வைத்து கொண்டு தான் இனி இவங்க விளையாட்டை விளையாட போகிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம பரம ரகசியத்திலும் சொன்னோம், செய்தியாளர்கள்ட்ட பல அதிகாரிகள் சொன்ன விஷயங்கள்ல தான் இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க விளையாட போகிறாங்க. ஸோ இது ஒரு விதமான ஒரு நெருக்கடியாக இருக்கும் போல இருக்குது. இந்த நெருக்கடி நடக்கிற சமயத்தில் தான் அதிமுகவிற்குள் பெருந்தலைகள் நெருக்கடிக்கு உள்ளுக்கு வரப்போ தான் சசிகலா கொஞ்சம் இறங்கி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அந்தம்மாவும் காத்துட்ருக்கிறாங்க, இந்த நெருக்கடி நெருங்க நெருங்க நம்ம உள்ளுக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு வரும் அப்படின்றாங்க. அதையே நம்ம தனி எபிசோடாக நம்ம பார்த்துடலாம். அடுத்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னீங்கன்னா, அடுத்த ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்றது ஒரு அதிகாரியோடு நம்ம செய்தியாளர் பேசியிருக்கிறார். ஜிஎஸ்டி நிலுவைத்தொகை இதெல்லாம் எப்படிங்க கிடைக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்குற போது அவங்க சொல்வது, மத்திய அரசு பெரிய அளவில் நமக்கு உதவும் அப்படின்ற நம்பிக்கை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்க நிதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. தமிழ்நாடு அரசில் முக்கியமாக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன், திரு ஜெயரஞ்சன் அவர்கள், பேராசிரியர் சீனிவாசன், இன்னும் நிறைய பேர் கொடுக்குற சஜஷன் படி பார்த்தா, அவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து வரி வருமானத்தை பெருக்குவதற்கான வழிவகைகளை ஆராய தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னு. அதில் பிடிஆர் பழனிவேல்ராஜன் பேட்டியிலே சொல்கிறார் வந்து, ஜெயலலிதா இருந்த வரைக்கும், ஏன் கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்குமே கூட உற்பத்தி துறையில் வரி வருவாயாக வந்தது கிட்டத்தட்ட 76,000 கோடின்றாங்க. நீங்கள் டாஸ்மாகில் ஆண்டு வருமானம் 36,000 கோடி, உற்பத்தி துறையில் வரி வருவாய் வந்து 76,000 கோடி. இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா 100,000 கோடி டார்கெட் வைக்கிறாங்க. நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்லியிருக்கிறார், நாம் கரெக்டாக பிளான் பண்ணால் எக்ஸிக்யூட் பண்ணால் 100,000 கோடி வரி வருவாயை நம்ம ஈட்ட முடியும், மத்திய அரசு எந்த தெய்வம் இல்லாமல் நம்மளால் வந்து ஈட்ட முடியும் அப்படின்னு அதை நோக்கி காய்களை நகர்த்துகிறார்கள். ஸோ அதெல்லாம் வருகிற போது கிட்டத்தட்ட ஓராண்டு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் அண்ட் சி, நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற முடிவு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இதை தாண்டி நம்ம செய்தியாளர் கேட்டிருக்கிறார், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவரோட பேசிகிட்டு இருந்தப்ப முதல்வருக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு பொருளாதார நிபுணர் குழு, நோபல் பரிசு பெற்றவர்கள், உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள், அவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களே, இது எதுக்கு, இதுவரைக்கும் இப்படியெல்லாம் ஒரு பெரிய மாடல்லாம் இல்லையே, ஏன் இது செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு இங்கே திரு ஜெயரஞ்சன் இருக்கிறார், நிதியமைச்சர் இருக்கிறார், பேராசிரியர் சீனிவாசன், இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டபோது, அவங்க ஆலோசனைகளை மட்டும் சொல்ல போவதில்லை, அதற்கு பின்னணியிலும் ஒரு கணக்கு இருக்குது அப்படின்றார். இவங்கெல்லாம் உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள், இவங்க ஒரு மாநிலத்துக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் அப்படின்னா ஒரு குளோபலாக ஒரு உலகளாவிய அளவில் ஒரு கவனம் பெறும். என்ன மாஸ்டர் பிளான் போடுறாங்க அப்படின்னா, இதன் மூலம் இப்படியெல்லாம் ஒரு பர்செப்ஷனை ஏற்படுத்துவதன் மூலம் உலக முதலீடுகளை தமிழ்நாட்டிற்குள் ஈர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஓகே இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு உள்ளுக்கு வருவாங்க. இந்த பொருளாதார அறிஞர்கள் பிற பல பன்னாட்டு கம்பெனிகளோடு பேசுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்கிறாங்க போல இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரிகிட்ட பேசுகிறப்ப சொல்லியிருக்கிறார், இந்த கொரோனாவுக்கு பிந்தைய காலம் அப்படின்றது வந்து வேறொரு தன்மையில் இயங்க போகிறது. இந்த கொரோனாவுக்கு பிந்திய காலத்தில் எந்த மாநிலம் அதிக முதலீடுகளை ஈர்க்கப் போகுது, யார் இதுக்கு தயாராக இருக்கப் போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்க போகுது. ஏன்னா வந்து உலக பொருளாதாரமே வேறொரு திசை நோக்கி போகிற போது அதில் முதல் ஆளாக தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்ற அளவுகளில் தான் அவங்க காய்களை நகர்த்தி பொருளாதார நிபுணர்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இவங்க காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற தகவல் படி அதிகாரிகள் சொல்வது தான், காலம்தான் தீர்மானிக்கும்,
இது எந்த திசையில் பயணிக்குது, இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு. கட்டாயம் அடுத்த ஆண்டிலிருந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும், ஆனால் அதற்கு முன்பாக இந்த நிதி நெருக்கடி எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படின்றத முதலமைச்சரே அவர் பெரிய அறிக்கையிலும் ஒரு பேச்சிலும் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி முன்னாள் பெருந்தலைகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடிகளை கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் அப்படின்றது, ஆர்எஸ்எஸில் இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவால் ராஜன் மீது பெரிய கோபத்தில் இருக்கிறார் அப்படின்றாங்க. ஒரு விதமான ஒரு மறைமுக யுத்தமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. கொஞ்சம் முதலமைச்சர்கிட்டையே கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம், நிதியமைச்சர் கொஞ்சம் எல்லை மீறுகிறார் அப்படின்லாம். ஆனாலும் நமக்கு கிடைக்கிற தகவல், இந்த நிமிடம் வரைக்கும் நிதியமைச்சருக்கு கொடுத்த சுதந்திரத்தில் கொஞ்சம் கூட அவங்க பறிக்கலை, ஃபுல் ஃப்ரீடமோடு தான் நிதியமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு பெரிய திட்டங்களோடு, மாஸ்டர் பிளானோடு தான் முதலமைச்சர் பல கைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், எழுவர் விடுதலை நீட்டாக இருக்கலாம், அல்லது இந்த உற்பத்தி வரியை உயர்த்துவதாக இருக்கலாம், அப்புறம் பல முன்னாள் தலைகள் கைது செய்யப்படுறதா இருக்கலாம், இதெல்லாம் நடக்குதா, பரம ரகசியம் சரியாக கணிக்குதா, நம்ம செய்தியாளர்கள் சரியான ரகசியங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் காலம் நேயர்களுக்கு வந்து விரித்து சொல்லும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரகசியம் தொடரும், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.